ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பிக்பாஸ் சீசன் 4ல நடந்த சிறப்பான 5 பிரச்சனைகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு டாஸ்க் ஏத்த மாதிரி காலையிலேயே ரோபோ சாங் போட்டு எழுப்பி விட்டாங்க நம்ம பசங்களை. நேத்து சனம் போன தூக்கத்துல ஆடாம கம்முன்னு பொட்டி பம்பா இருந்த அனிதா இன்னைக்கு கேப்டனான ஜோர்ல போட்டாங்க பாருங்க ஆட்டம். செலக்ஷன்ல அர்ச்சனாவை பழி வாங்குற விதத்துல ரியோ, நிஷா, ஆஜித் இவங்களெல்லாம் பாலா எடுத்துக்கிட்டாரு. ஆனா அர்ச்சனா ரொம்பவே கிரிமினலா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு தயிர் சாதமான சிவானிய எடுத்துட்டாங்க. முட்டைனா அர்ச்சனாக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பாலாவும் அனிதாவும் இதுதான் சாக்குன்னு அவங்கள முட்டையிலேயே வச்சு செஞ்சுட்டாங்க. தீ வராத வாந்தியா, நானெல்லாம் சாக்கரைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தை காரன். என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது, தெரிந்துகொள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பா அவங்க சோமு, காது குடையறதுக்கு கூட பர்மிஷன் கேட்டு கேட்டு பண்றாரு. ஒருவேளை காதுக்குள்ள பூரா பூந்திருக்குமோ, பாத்துக்க மாமே. ரியோக்கு சிவானி மேல எத்தனை நாள் காண்டோ தெரியல. விரல மூக்குல விடு, அதை தூக்கி காதுல விடு, அதையே வாயில வையின்னு சொல்லி பாவும் நம்ம தயிர் சாத சிவானிய வச்சு செஞ்சிட்டாரு. ரம்யா பாண்டியன் பல்லே வளர்க்க மாட்டாங்க போல. இந்த விஷயம் தெரிஞ்ச ஆஜித் ரம்யாவை பிரஷ் பண்ண வச்சு அதுலயே சாங்கையும் பாட சொல்லிருக்காரு. அந்த அம்மு குட்டி எனக்கு தானே தூரம் போ, இப்பதான் தெரியுது அவன் மயங்கி விழுந்தான்னு. ஏன் பல்லு விளக்கையா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. அவருக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல, பக்கத்துல இருந்த அனிதா வாந்தி எடுத்துட்டாங்க. என்னதான் டாஸ்கா இருந்தாலும் அர்ச்சனாவோட அப்பா பத்தி பேசினது ஓவர் தாங்க. ஆனா பேசுறதெல்லாம் பேசிட்டு கேமராக்காக அழுதாங்க பாருங்க நிஷா, அது ஓவரோ ஓவர். அழுவாதன்னு சொல்றவங்கள பாத்திருப்போம், ஆனா அழுத கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத அதே மூட்ல போய் ஆரிக்கிட்ட கத்து அப்படின்னு சொல்றாரு நம்ம ரியோ சார். ரியோ போட்ட பிளான கண்டுபிடிச்சிட்டாரு ரமேஷ், அதை கூட தாங்கிக்கலாங்க. ஆனா அதுக்கு ரோபோ மாதிரியே ஆன்சர் பண்ணார் பாத்தீங்களா, அதை தாங்க என்னால தாங்க முடியல. ரஜினி சார், எனக்கு இவனுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. சும்மா இருந்த நிஷாவை நம்ம தலைவர் கமல் சார் சொரிஞ்சு விட்டதுனால யார்கிட்டயோ கொந்தளிக்க போறாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா கூடவே சுத்தின அர்ச்சனா கிட்டயே கொந்தளிச்சுட்டாங்களே. இது எல்லாத்துக்குமே அர்ச்சனா எப்படி பழி வாங்க போறாங்கன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். எங்க சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பை.